அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த வகுப்பில் பாடம் 13 நன்னெறின்ற ஒரு பாடலை பார்க்க போகிறோம். பாடம் 13 பாடல் நன்னெறி. நன்னெறி நன்னெறினா என்னென்னு முதல்ல பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நன்னெறினா என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாமா? நன்னெறி நன்மைகளை தரும் ஒழுக்க நெறிகளை கூறும் நூல். இதில் என்ன குறிப்பிட்டிருப்பாங்க? நன்மைகளை தரும் ஒழுக்க நெறிகளை கூறும் நூல். ஆகவே நன்மை பிளஸ் நெறி நன்னெறி என்று வழங்கப்படுகிறது. இது ஒழுக்கத்தை பற்றி நிறைய நெறிகள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. நன்மைகளை தரும் ஒழுக்க நெறிகளை கூறும் நூல். ஆகவே நன்மை பிளஸ் நெறி நன்னெறி என வழங்கப்படுகிறது. கடவுள் வாழ்த்தோடு சேர்ந்து 41 பாடல்கள் உள்ளன. இதில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது? கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து மொத்தம் 41 பாடல் இதில் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் நன்மைகளை தரும் ஒழுக்க நெறிகளை கூறும் நூல். இதில் வந்து 40 கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 41 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு இந்த நன்னெறியில். கடவுள் வாழ்த்து மட்டும் 2 அடி. கடவுள் வாழ்த்து மட்டும் எத்தனை அடி இருக்குன்னு 2 அடி இருக்குது. ஏனையவை 4 அடிகளை கொண்ட நேரிசை வெண்பாக்களால் ஆனது, மீதினா வந்து 4 அடிகளால் ஆனது. முதல் 2 அடியில் ஆசிரியர் சொல்ல வந்த கருத்தும், இப்போ 4 அடின்னு பார்த்தோம், ஒரு பாடலில் 4 வரிகள் இருக்கும். கடவுள் வாழ்த்து மட்டும் 2 அடியும் மற்ற மீதி வந்து 4 அடிகள் இருக்குது. முதல் 2 அடிகள் வந்து ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து, அவர் என்ன சொல்ல வரார்ன்றத அந்த முதல் 2 அடிகளில் வந்து குறிப்பிட்டிருக்கார். அடுத்த 2 அடிகளில் அதனை விளக்க வந்த உவமையும் கூறப்பட்டுள்ளன. அதை வந்து எப்படி விளக்கிறதுன்னு சொல்லிட்டு மீதி இருக்க 2 அடிகளில் அவர் குறிப்பிட்டிருக்கார். இப்போது கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது இதில் நன்னெறி பாடலில்? 41 பாடல் இடம்பெற்றிருக்கு. கடவுள் வாழ்த்து மட்டும் எத்தனை அடி? அதில் மட்டும் 2 அடி இருக்குது. மீதி பாடல் எல்லாமே 4 அடிகள் கொண்டு இருக்குது. அந்த 4 அடிகளில் வந்து முதல் 2 அடிகள் வந்து ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து, என்ன அவர் கருத்து சொல்ல வராரோ அந்த 2, அது வந்து முதல் 2 அடிகளில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்த 2 அடிகளில் என்ன இருக்குது? அதனை விளக்க வந்த ஓமை, அதோட விளக்கத்தையும் அதில் கொடுத்துருப்பாங்க அடுத்த 2 அடிகளில். இந்த நூலை யார் ஏற்றியது பார்க்கலாமா? இந்த நூலை ஏற்றியவர் துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள். இந்த நூல் நன்னெறின்ற பாடல் நூலை ஏற்றியவர் யார்? சிவப்பிரகாச சுவாமிகள். இவர் நிறைய நூல்கள் நிறைய பாடல்கள் நூல்கள்லாம் எழுதியிருக்கார். என்னென்ன பார்க்கலாமா? அதில் நால்வர் நான்மணி மாலை, சோன சைல மாலை, நெஞ்சு விடு தூது முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்னா 17ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்திருக்கார். நன்னெறினா நன்மை பிளஸ் நெறி. இதில் மொத்தம் 41 கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 41 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. கடவுள் வாழ்த்து மட்டும் 2 அடி, ஏனையவள் எல்லாம் மற்ற பாடல்கள் வந்து 4 அடிகள் இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த நூலை ஏற்றியவர் யார்? துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள். துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் இந்த நூலை ஏற்றியிருக்காரு. இவர் வேறு சில நூல்களையும் ஏற்றிருக்காரு. நால்வர் நான்மணி மாலை, சோன சைல மாலை, நெஞ்சு விடுத்தூது முதலிய பிற நூல்களை ஏற்றிருக்கார். இவருடைய காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. இதில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கு பார்க்கலாமா? இதில் வந்து நட்பு ஒழுக்கத்தை பற்றி, நல்ல பழக்கங்களை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கார் பார்க்கலாமா? இந்த பாடல் என்னென்ன இடம்பெற்றிருக்குன்னா நட்பை பற்றி சொல்லியிருக்காரு. இன்சொல் பேசுவதன் சிறப்பு, இன்சொல்னா இனிமையான சொல், அதை பேசுவதால் என்ன சிறப்பு கிடைக்கும்? கல்வியின் மேன்மை, கல்வியின் மேன்மை, அறிஞர்களின் உயர்வு, பெரியோர் பெருமை, உதவி செய்து வாழ்வதன் சிறப்பு, ஆணவம் கூடாது முதலிய நன்னெறிகளை சொல்கிறது. இது மாதிரி இவ்வளோ நிறைய 41 பாடல்கள் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சில இதை வந்து நான் எடுத்து சொல்லியிருக்கேன். நட்பு, நட்பை பற்றி சொல்லியிருக்காரு. இன்சொல் பேசுவதன் சிறப்பு, கல்வியின் மேன்மை, அறிஞர்களின் உயர்வு, பெரியோர் பெருமை, பெரியவர்களின் பெருமை, உதவி செய்து வாழ்வதன் சிறப்பு, நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்தால் என்ன நம்மளுக்கு சிறப்பு கிடைக்கும்ன்றதையும் சொல்லியிருப்பார். ஆணவம் கூடாது, ஆணவமும் திமிர் இருக்கக்கூடாது முதலிய நன்னெறிகளை, ஒழுக்கம், நல்ல ஒழுக்கங்களை வந்து சொல்லியிருக்காரு இதில்.
நூல் குறிப்பு. ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா. நீதி நூல்களில் ஒன்று, இது வந்து ஒரு நீதி நூல்களில் ஒன்று நன்னெறி. இந்நூலை யார் ஏற்றினார் உங்களுக்கே தெரியும், துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் ஏற்றினார். 40 நேரிசை வெண்பாக்களால் இந்நூலில் உள்ளன. ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு ஊமை மூலம் ஒவ்வொரு நீதி கருத்தை விளக்குவது இந்நூலின் சிறப்பாகும். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஊமையை ஒரு ஒரு விளக்கத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பாடலில் இந்த நூலை எழுதியவர் துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள். இது வந்து நீதி நூல்கள் ஒன்று நன்னெறி. அடுத்தது நன்னெறி பாடலுக்கு போகலாமா. இன்சொலால் அன்றி, முதல்ல வாசிச்சிடுறோம் நல்லா கேளுங்க. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னின் கதிர்வரவால் பொங்கும் கடல். இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க நல்லா. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னின் கதிர்வரவால் பொங்கும் கடல். இப்போ இன்சொல்னா என்னது, இனிமையான சொல் இல்லையா, இனிமையான சொல். இன்சொல்னா இனிமையான சொல். இருநீர் வியனுலகம்னா கடலால் சூழப்பட்ட இந்த உலகம். இருநீர் வியனுலகம்னா கடலால் சூழப்பட்ட இவ்வுலகம் வன்சொல்லால் என்றும் மகிழாதே. வன்மையான கடும் சொற்களால் எப்பயுமே யாரும் மகிழ மாட்டாங்க இல்லையா. இப்போ நீங்கள் கடுமையான சொற்கள் பேசினா எல்லாரும் மகிழ்வாங்களா, கண்டிப்பாக இல்லை இல்லையா. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகம். இன்சொல்லால் நம்ம மக்கள் வந்து வன்சொல்லால் எப்பயுமே மகிழ மாட்டாங்க. கடுமையான சொல் பேசினா எப்பயுமே மகிழ மாட்டாங்க, இனிமையான சொல் கேட்டதான் மகிழ்வாங்கன்றதை சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன ஒரு இது கொடுத்துருக்கார் பார்க்கலாமா, எதோட கம்பேர் பண்ணுற பார்க்கலாமா. பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் பொன்செய் அதிர்வலையாய் அதிர்வலையாய் பொங்காது. அதிர்வலையெல்லாம் வளையல் அணியும் பெண்ணே, இது வந்து ஒரு பெண்ணை பெண்கிட்ட சொல்கிறார். வளையல் அணியும் பெண்ணே இந்த உலகமானது வந்து அதிர்வ எப்போ வந்து பொங்காது, அழல் கதிராக அழல் கதிர்னா என்னது, கதிரவனின் அதிர்வலைனா ஒழிக்கின்ற வளையல். வளையல் பெண்கள் வளையல் அணிவாங்க இல்லையா, அந்த வளையல் அணிகிற பெண்ணே என்ன சொல்கிறார் அவர் பெண்கிட்ட, அழல் கதிர் கதிரவனின் வெப்ப கதிர்கள், அந்த கதிரவனின் வெப்ப கதிர்கள் கொண்டு வந்தால் கூட கடல் அலை பொங்காது. ஆனால் கடல் அலை எப்போ பொங்கும், நல்லா வெப்பமாக இருந்தால் கூட கதிரவனின் வெப்பத்தை கண்டு கூட பொங்காது, ஆனால் எப்போ பொங்கும் அது. தன்னின் கதிர் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளியால் மட்டுமே பொங்கும்னு சொல்கிறாரு. இப்போது தன்னின் கதிர்னா குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி, குளிர்ச்சி நிலவின் ஒளி எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும், அந்த நிலவின் ஒளி பட்டாதான் கடல் அலையும் பொங்குன்றதை எடுத்து சொல்கிறாரு. எவ்வளோ வெப்பமாக இருந்தாலும் கதிரவன் அலை வெப்பத்தால் வந்து கடல் அலை பொங்காது. அதே மாதிரி தான் மக்களும் கடுமையான சொற்கள் பேசினா மகிழ மாட்டாங்க, இனிமையான சொற்கள் பேசினா மட்டும்தான் மகிழ்வாங்கன்றதை சொல்லியிருக்காரு இந்த பாடலில். இது வந்து ஒரு பெண்கிட்ட வளையல் அணியும் பெண்ணே, எப்போ பொங்கும் கடலானது, சந்திர நிலவின் ஒளிப்பட்டு மட்டுமே பொங்கும், ஆனால் கதிரவனின் கதிர் அலி அதிர்வலையால் பொங்காதுன்றதை சொல்லியிருக்காரு. இன்னொரு தடவை வாசிக்கிறேன். இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் கதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல். இப்போ இந்த பாடலோட பொருள் இன்னொரு தடவை பார்க்கலாமா, பாடலின் பொருள் போகலாமா. பொன்னால் செய்யப்பட்ட ஒளி எழுப்பும் வளையல் அணியும் பெண்ணே, பெண்கள் வளையல் அணிஞ்சிருப்பாங்கல்ல அந்த பெண்கிட்ட சொல்கிறார். பொன்னால் செய்யப்பட்ட ஒளி எழுப்பும், வளையல் வந்து ஒளி எழுப்பும் இல்லையா, அந்த ஒளி எழுப்பும் வளையல் அணியும் பெண்ணே, கடலானது கதிரவனை வெப்பத்தின் வெப்பத்தை கண்டு பொங்காது. கடல் வந்து இப்போ நம்ம எவ்வளோ கதிரவன் கிட்டேருந்து நம்ம சூரியன் கிட்டேருந்து எவ்வளோ வெப்பம் வருது, ஆனால் அப்போ கூட வந்து கடலோட அலை வந்து பொங்காது. குளிர்ந்த சந்திரனின் ஒளியினால் பொங்கும், குளிர்ந்த நிலவின் ஒளியால் பொங்கும்னு சொல்கிறாங்க. குளிர்ந்த நிலவின் ஒளியினால் பொங்கும் பொன்னால் செய்யப்பட்ட ஒளி எழுப்பும் வளையல் அணியும் பெண்ணே, கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது, கதிரவனோட வெப்பத்தை கண்டு பொங்காது.
குளிர்ந்த நிலவின் ஒளியினால் மட்டுமே பொங்கும்ன்றதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதே போல் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் வாழும் மக்கள், கடல் நம்ம உலகத்தை சுத்தி கடல் தானே சூழ்ந்திருக்கு, கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் வாழும் மக்கள் இனிமையான சொல்லால் மகிழ்வார்களே அன்றி கொடுமையான இன்சொல்ல கடுமையான சொல்லால் சொற்களால் மகிழமாட்டார்கள் சொல்லியிருக்காரு. வன் சொல்லால் மகிழமாட்டார்கள், வன்மையான சொல்லால மகிழமாட்டார்கள்னு சொல்லியிருக்காரு இந்த பாடல்ல. அடுத்ததுக்கு போகலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இன்சொல் இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நான்கு குறிப்புகள். இன் ப்ளஸ் சொல் ஆ, இன் ப்ளஸ் சொல் ஆ, இனிமை ப்ளஸ் சொல் இ, இன்மை ப்ளஸ் சொல் இ, இனிய ப்ளஸ் சொல். இன்சொல்னா இனிமை ப்ளஸ் சொல், பிரித்தா இனிமை ப்ளஸ் சொல் எடுத்து எழுதுங்க. இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, இனிமை ப்ளஸ் சொல், இந்த இடத்துல இனிமை ப்ளஸ் சொல்னு எடுத்து எழுதுங்க. இனிமை இ நீ மை இனிமை ப்ளஸ் சொல் சோ இல் சொல். இரண்டாவது அதிர்கின்ற வலை, அதிர்கின்ற வலை, அதிர்கின்ற ஒலிக்கின்ற வலையல் சத்தம், அதிர்கின்ற ஒலிக்கின்ற வலைன்னு சொல்லுவோம். அதிர்கின்ற வலை இச்சொற்கள் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள், அதிர்கின்றனா என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. அதிர்கின்றனா ஒலிக்கின்ற, வலையில் அடிகின்ற பெண்ணை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதிர்கின்றனா ஒலிக்கின்ற, பார்க்கலாமா நான்கு குறிப்புகளை? உடைகின்ற, ஒலிக்கின்ற, ஒளிர்கின்ற, வளைகின்ற. அப்போது அதிர்கின்ற வலைனா ஒலிக்கின்ற. ஓ லி இக் கி இன்ற ஒலிக்கின்ற அதிர்கின்ற வலை இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் ஒலிக்கின்ற. மூன்றாவது வியனுலகம், வியனுலகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, இச்சொல்லை பிரித்தா என்ன வரும்? வியன் ப்ளஸ் உலகம், வியல் ப்ளஸ் உலகம், விய ப்ளஸ் உலகம், வியன் ப்ளஸ் நுலகம் எழுதுங்க. வியன் ப்ளஸ் உலகம், வியன் வி இன் வியன் ப்ளஸ் உலகம் உ ல க இம் வியன் உலகம் பிரித்தா வியன் ப்ளஸ் உலகம் வி இன் வியன் ப்ளஸ் உலகம் உ ல க இம் உலகம். அடுத்தது பொறுத்துக, இன்சொல்னா என்ன சொல்லியிருக்க? இன்சொல் முதல்ல நான்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்சொல் வன் சொல் அழல் கதிர் தன்னின் கதிர், அழல் கதிர் தன்னின் கதிர். இப்போ இந்த சைடில் இருக்கிறது பார்க்கலாமா? கதிரவனின் ஒளி, நிலவின் ஒளி, கடுஞ்சொல், இனிய சொல். இப்போ இன்சொல்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்சொல்னா இனிமையான சொல் இல்லையா, இனிய சொல். இன்சொல் இனிய சொல், இன்சொல் இனிய சொல். வன் சொல்னா கடுஞ்சொல், வன் சொல் கடுஞ்சொல். இன்சொல் இனிய சொல், வன் சொல் கடுஞ்சொல், அழல் கதிர். அழல் கதிர்னா என்னது? கதிரவனின் ஒளி, அழல் கதிர் கதிரவனின் ஒளி. தன்னின் கதிர், தன்னின் கதிர்னா நிலவின் ஒளி, நிலவின் ஒளி. தன்னின் கதிர்னா நிலவின் ஒளி. இன்சொல் இனிய சொல், வன் சொல் கடுஞ்சொல், அழல் கதிர் கதிரவனின் ஒளி, தன்னின் கதிர் இனிய சொல். அடுத்ததுக்கு போகலாமா? குறிப்புகளை கொண்டு கட்டத்தை நிரப்புக, குறிப்புகளை கொண்டு கட்டத்தை நிரப்புக பார்க்கலாமா? நமது தாய்நாட்டின் திருப்பெயர், நம்மளோட தாய்நாட்டின் பெயர் என்னது? நமது தாய்நாட்டின் திருப்பெயர் எழுதலாமா? இந்தியா இல்லையா, நம்மளோட தாய்நாடு இந்தியா இல்லையா, எழுதலாமா? இ இந்தி
யா இடம் இல்லாதல இப்படி எழுதியிருக்கேன். இந்தியா நமது தாய்நாட்டின் திருப்பெயர். இந்தியா இந்தியா இந்தியா. அரசனின் வேறு பெயர், அரசர் என்ன சொல்லுவோம் நம்ம, மன்னர் சொல்லுவோம் இல்லையா, எழுதலாமா மன்னர். மா இன் நா இர் மன்னர், அரசனின் வேறு பெயர் மன்னர். உடமையை இப்படியும் சொல்லலாம், நம்மளோட உடமைகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம நம்மளோட சொத்து இல்லையா, உடமையை இப்படியும் சொல்லலாம் சொத்து. சோ இத் சொத்து, உடமையை இப்படியும் சொல்லலாம். நான்காவது, மனதிற்கு பெயர் பெற்ற பூ இது. எந்த பூ? மனதிற்கு பெயர் பெற்ற பூ, மனத்திற்கு, சாரி மனத்திற்கு பெயர் பெற்ற பூ. எந்த எந்த பூ ரொம்ப வாசமாக இருக்கும், மல்லிகை பூ இல்லையா, எழுதலாமா மல்லிகை. மனத்திற்கு பெயர் பெற்ற பூ மல்லிகை. மா இல் லி கை மல்லிகை. இப்போ நம்ம எழுதியாச்சு. வட்டத்தில் எழுதிய எழுத்துக்களை கீழே உள்ள கட்டத்தில் எழுதுக. வட்டத்தில் என்னென்ன எழுதியிருக்கும், இப்படி பேசினால் எல்லோருக்கும் பிடிக்கும். எப்படி பேசினால் எல்லோருக்கும் பிடிக்கும், இ இன் சோ இல் இன்சொல். இன்சொல் பேசினா இல்லை, இனிமையாக பேசினா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா. இப்போ நானே இனிமையாக பேசினா எல்லாருக்கும் பிடிக்கும், நானே கடுக்கடுன்னு பேசினா கடுமையாக பேசினா உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா, கண்டிப்பாக பிடிக்காது இல்லையா. அப்போ எல்லார்கிட்டையும் இனிமையாக பேசணும். இப்படி பேசினால் எல்லோருக்கும் பிடிக்கும், என்னது இன்சொல். அப்போ வட்டத்தில் என்னென்ன இருக்கோ அந்த எழுத்து எடுத்து கீழே எழுதியிருக்கோம், அதை வந்து என்ன சொல் வருது, இன்சொல். நமது தாய்நாட்டின் திருப்பெயர் இந்தியா, அரசனின் வேறு பெயர் மன்னர், உடமையை இப்படியும் சொல்லலாம் சொத்து, மனத்திற்கு பெயர் பெற்ற பூ மல்லிகை. அப்போ எடுத்து எழுந்த என்ன சொல் வருது, இன்சொல். அடுத்தது, சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தை முதலாக கொண்டு சொல் உருவாக்குக. சிறு வட்டத்தில் என்ன எழுத்திருக்கு பாருங்க, கூன்ற எழுத்து இருக்கு இல்லையா. சிறு வட்டத்தில் கூன்ற எழுத்து ஆரம்பித்து நம்மளோட சொல்லை நம்ம உருவாக்க போகிறோம். இப்போ கூ, இப்போ ஏற்கனவே அவனுக்கு கொடுத்துட்டாங்க கூடை. இப்போ அதே மாதிரி மீதி இருக்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். இப்போ கூன்ற எழுத்தில் ஆரம்பிக்கணும். அடுத்தது நான் ஒரு நாலஞ்சு எழுதியிருக்கேன், மீதி நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்க. குறைவு 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 குரங்கு குறைவு குறைவு குரங்கு குரா இங் குரங்கு குறைவு குரங்கு குடை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. குடம் 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 குரல் கு ரா இல் குரல் கும்பல் கு இம் பா இல் கும்பல் குட்டை கு இட்டை குட்டை. மீதி இருக்க எழுத்த மீதி இருக்க சொல்ல நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்க. இப்போ ஆரம்பிக்கிற எழுத்து எதாமா இருக்கணும், கூல ஆரம்பிக்கணும், என்னென்ன வரும் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி மீதி இருக்கிறது எழுதுங்க. குடம் குட்டை கும்பல் குறைவு குடம் இதெல்லாம் எழுதியாச்சா, அடுத்ததுக்கு போகலாமா. இப்போ நோட்ஸை, இந்த நோட்ஸை நீங்கள் வந்து நோட்டில் காப்பி பண்ண போகிறீங்க, எடுத்துக்கோங்க. டேட் இன்னிக்கூட தேதி எழுதிக்குங்க. பாடம் 13 நன்னெறி, பாடம் 13 நன்னெறி ஆ புதிய சொற்கள். இதை நோட்டில் நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்க, புதிய சொற்கள். ஆ புதிய சொற்கள், முதலாவது இன்சொல். இ இன் சோ இல் இன்சொல் இன்சொல் இ இன் சோ இல் இன்சொல். இரண்டாவது வன்சொல், வா இன் சோ இல் வன்சொல். மூன்றாவது வியநூலகம், வியநூலகம் வி ய நு ல க இம் வியநூலகம் வியநூலகம் வி ய நு ல க இம் வியநூலகம்.
நான்காவது அழல் கதிர். அழல் கதிர்னா கதிரவனின் வெப்பம் மிகுந்த, கதிரவனின் வெப்பம் ரைட். அழல் கதிர் ஆ ரா இல் கா தி இர். அழல் கதிர் தன்னின் கதிர்னா நிலவின் ஒளி. ஐந்தாவது பொங்கும் போ இங் கு இம். பொங்கும் புதிய சொற்கொள், இன்சொல், வன்சொல், வியனுலகம், அழல் கதிர், பொங்கும். அடுத்தது ஆ பொருள் எழுதுக. ஆ பொருள் எழுதுக, பொருள் எழுதுக. முதலாவது இன்சொல் இ இன் சோ இல். இன்சொல்னா இனிமையான சொல். இ நீ மை யா ந இனிமையான சொல். சோ இல் சொல். இன்சொல்னா இனிமையான சொல். இரண்டாவது வன் சொல் வா இன் சோ இல். வன் சொல்னா கடுமையான சொல். கா டு மை யா ந கடுமையான சொல். சோ இல் சொல். இன்சொல்னா இனிமையான சொல், வன் சொல் கடுமையான சொல். மூன்றாவது அழல் கதிர். அழல் கதிர் ஆ ரா இல். அழல் கதிர் கா தி இர். அழல் கதிர்னா கதிரவனின் ஒளி. கதிரவன் கா தி ர வ நீ இன். கதிரவனின் ஒளி ஓ லி ஒலி. அழல் கதிர்னா கதிரவனின் ஒளி. தன்னின் கதிர் தா இன் நே இன். தன்னின் கதிர் கா தி இர். தன்னின் கதிர்னா நிலவின் ஒளி. நீ லா வி இன் நிலவின் ஓ லி ஒலி. இன் சொல்னா இனிமையான சொல், வன் சொல் கடுமையான சொல். அழல் கதிர் கதிரவனின் ஒளி, தன்னின் கதிர் நிலவின் ஒளி. அடுத்தது வினாக்களுக்கு விடையளி. இ சாரி இ வினாக்களுக்கு விடையளி. முதலாவது உலகம். உலகம் எப்போது மகிழும். உலகம் உ ல க இம். உலகம் எப்போது மகிழும். ஏ இப்போது மகிழும் ம கி ழு இம். உலகம் எப்போது மகிழும். நம்ம உலகில் வாழ்கிற மக்கள் வந்து இனிமையான சொற்கள் சொற்கள் பேசினாதான் உலகம் மகிழும். பதில் உலகில் வாழும் மக்களின் உ ல கி இல். உலகில் வாழும் வா ழு இம். வாழும் மக்களின் மா இக் க லி இன். மக்களின் இனிமையான சொற்களால் இ நீ மை யா ந இனிமையான சொற்களால் சோ இர் காலால் உலகம் மகிழும். உலகில் வாழும் மக்களின் இனிமையான சொற்களால் உலகம் மகிழும். இரண்டாவது கடலின் அலைகள் எப்போது பொங்கி எழும். கடலின் கா ட லி இன். கடலின் அலைகள் ஆ லை க இல். கடலின் அலைகள் எப்போது பொங்கி எழும். கடலோட அலைகள் எப்போது பொங்கும். குளிர்ந்த சந்திரனின் ஒளி, நிலவின் ஒளியால். நிலவின் ஒளியில் சந்திரனின் ஒளியால் குளிர்ந்த கு லி இர் இந்த. குளிர்ந்த சந்திரனின் ஒளியால் சா இன் தி ர நீ இன். சந்திரனின் ஒளியால் ஓ லி யா இல். கடலின் அலைகள் கா ட லி இன். கடலின் அலைகள் ஆ லை க இல் பொங்கி எழும். போ இங் கி பொங்கி எழும். ஏ ரு இம் கடலின் அலைகள் எப்போது பொங்கி எழும். குளிர்ந்த நிலவின் ஒளியால் சந்திரனின் ஒளியால் கடலின் அலைகள் பொங்கி எழும். நோட்ஸ் எழுதியாச்சா நோட்டில். இதோடு நம்மளோட எஸ்ஏ ஒன் போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த வகுப்பில் நம்ம ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.